ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஒரு ஆரஞ்சு மூலி வந்து குட்டி போடுற மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் வந்து அதை இந்த டேங்க்லேருந்து இந்த டேங்குக்கு தனியாக மாற்றி வச்சிட்டேன். நான் வந்து கொஞ்சம் பிளான்ஸும் போட்டேன் உள்ளே, அது வந்து ஒரு 2 டேஸில் குட்டி போட்டுருச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ குட்டி இருக்குதுன்னு, கிட்டத்தட்ட 100 குட்டி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது எவ்வளோ வளர்ந்துருக்கு பாருங்கள். நான் டெய்லி வந்து 2 தடவை ஃபுட்டை நல்லா பொடிசு பண்ணி போட்டு வச்சேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி மூடுதுங்க, ஹெல்த்தியாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இன்னும் ரெண்டு ஃபீமேல் வந்து குட்டி போடுற மாதிரி இருந்துச்சு. ஒரு பிளாக் மீனும் ஒரு ஒயிட் மீனும் குட்டி போடுற மாதிரி இருந்துச்சு. எனக்கு வந்து ஒரு பிளாக் மீனை எடுத்து இதில் போட்டேன், ஒரு ஒயிட் மீன் எடுத்து இதில் போட்டேன். அதே மாதிரி அதுவும் ஒரு 2 டேஸில் குட்டி போட்டுருச்சு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிளாக் மீனும் ஒயிட் மீனும் சேமாக ஒரு 2 டேஸில் குட்டி போட்டுருச்சு. இந்த குட்டிக்கும் வந்து நான் பிளான்ஸ் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீனுக்கு வந்து என்கிட்ட செடி இல்லாததுனால நான் வந்து என்னோடய கப்பி ஃபிஷ் டேங்க்லேருந்து செடி எடுத்து நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் என் செடி எடுத்துகிட்டு காமிக்கிறேன், மீன் எவ்வளோ இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு 30 இல்லை 40 ஃபிஷஸ் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதில் வந்து கொஞ்சம் ஒயிட் குட்டியும் வந்துருக்கு, பிளாக் குட்டியும் வந்துருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுலேயும் வந்து பிளாக் மீன் போட்டுச்சு. இதுலேயும் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ரெண்டுமே பேராகி இருக்கிறதுனால பிளாக்கும் வந்துருக்கு, ஒயிட்டும் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு. இதுலேயும் ஒரு 30 இல்லை 40 இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து இதில் இருக்க இந்த குட்டி மாலி ஃபிஷ்ஷை வந்து நம்ம இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அப்புறமா இது ரெண்டத்தையும் வந்து இதுக்குள்ளே போட்டு வைக்கலாம். ஒரு 1 வீக் ஆகட்டும், அப்புறமா இதையும் நம்ம வந்து இதுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அப்புறமா வந்து நம்ம வந்து ஒரு வயிறு குண்டாக இருக்க மீன் எடுத்து மறுபடியும் இதில் போடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இதில் வந்து புது தண்ணி போடலை, இதில் இருக்க தண்ணி வந்து இதில் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நான் வந்து இதில் குட்டி எடுத்து இதில் விட்டுறேன், அப்புறமா அதை விட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ வந்து அந்த குட்டி மீன்லாம் பிடிச்சிட்டேன். பாருங்கள் எவ்வளோ மீன் இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட நிறைய மீன் இருக்குது. ஒரே ஒரு ஆரஞ்சு மோலி தான் போட்டேன், பாருங்கள் எவ்வளோ மீன் வந்துருச்சுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இந்த குட்டியெல்லாம் எடுத்து அதுக்குள்ளே விட்டுறலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி எவ்வளோ அழகாக போகுதுங்கன்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இது போகுதுங்கன்னு. ஆ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு பாருங்கள். எல்லா ஃபிஷ்ஷும் எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, பெரிய தொட்டி கிடச்ச உடனே எல்லாத்துக்குமே விளையாடிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய மீன் இருக்குது. நம்ம வந்து மோலிஸ்லாம் நிறைய போட்டிருக்கோம், ரெட் மோலி, பிளாக் மோலி, வேறு எல்லோ மோலி, ஆரஞ்சு மோலி போட்டிருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுங்கெல்லாம் குட்டி போட்டு இதில் கூட பாருங்கள் நிறைய குட்டி வந்துருச்சு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீன் வந்து குட்டி போடுற இந்த மீனும் குட்டி போடுற மாதிரி இருக்கு ரெண்டும். இதை நம்ம வந்து பிடிச்சி விட்டுடலாம். ஆ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போது இந்த தொட்டிலேருந்து தண்ணி கொஞ்சம் விட்டு இந்த ரெண்டு குட்டிங்களையும் எடுத்து நம்ம இதுக்குள்ளே போட்டுடலாம். ஆ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இதில் இருக்க ரெண்டு மீனையும் எடுத்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ இதில் இருக்க செடியெல்லாம் எடுத்து வெளியே விட்டுட்டு இதில் இருக்க மீன் எடுத்து இதுக்குள்ளே போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஒயிட் மோலியோட குட்டி. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ விட்டாச்சு கொஞ்சம் ஒயிட் மூலியை, பாருங்கள் அதுங்க எப்படி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இன்னும் கொஞ்சம் ஒயிட் மூலியெல்லாம் எடுத்து உள்ளே விட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது பிளாக் மோலியோட குட்டி. இன்னும் கொஞ்சம் குட்டி இருக்காதே, நம்ம எடுத்து உள்ளே விட்டுடலாம். ஆ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இன்னும் ஒரு 1 வீக் கழித்து இதையும் நம்ம எடுத்து உள்ளே விட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, எவ்வளோ ஹாப்பியாக இருக்குதுங்க. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு, அதுங்க எவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு. எல்லாம் ஜாலியாக ஸ்விம் பண்ணிகிட்டு இருக்கு பாருங்கள்.
டிஃப்ரென்ஸ் 1 வீக் வந்து இதில் இருக்கும். அப்புறமா நம்ம வந்து இதுக்கு மாற்றிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தொட்டிக்கு நம்ம 1 வீக் கழித்து மாற்றிடுவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விட்ட அந்த ஆரஞ்சு குட்டிங்கெல்லாம், ஆரஞ்சு மொழியோட குட்டிங்கெல்லாம் மேலே போயிட்டுருக்கு. பாருங்கள் பாருங்களேன், அங்கே ஓரமாக போயிட்டுருக்குங்க. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைஸில் வந்து நம்ம விட்டோன்னா பெரிய மீனுங்க வந்து சாப்பிடாது குட்டிங்களை. அதனால் எதுக்கும் நம்ம வந்து ஒரு குட்டி போட்டுச்சுன்னா 2 வீக்ஸ் வந்து தனியாக வந்து குட்டிங்களை வச்சுட்டு விட்டால் என்ன பிரச்சனையும் இருக்காது. பெரிய மாலிலாம் வந்து சாப்பிட்டாது. யா ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.